காலை வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கது மனதோட ஆத்மா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம வாழ நினைத்தால் வாழலாம் கேக்குறதுக்கு என்னடா அது ஒரு பாடல் வரிய சொல்றேனே அப்படினு உங்களுக்கும் தோணலாம் நிஜமாதாங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை ஊரிலே அப்படிங்கறத நான் சொல்லல நிஜமா நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் சோ உங்களுக்கு சொல்றதுக்காகவே இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஆத்மா மருத்துவமனையோட தலைமை மனநல மருத்துவர் ஆத்மா மருத்துவமனையோட நிறுவனர் டாக்டர் கேஆர் கேசா நம்மளுடைய அறம் தொலைக்காட்சி வாயிலாக உங்ககிட்ட இணைஞ்சி வாழ்றதுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு எம்பா சூசைட் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க வணக்கம் சார் கரண்டி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் ஆமா இன்னைக்கு நம்ம வந்து வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சார் வாழலாம் அதை பத்தி சொல்லுங்க வாழ நினைத்தால் வாழலாம் நான் இந்த ஊரில் இடமா இல்லை அப்படின்ற இந்த பலைபாண்டியன்ல சிவாஜி கணேசன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் அந்த வாழ நினைத்தால் வாழலாம்னு டைட்டில் நம்ம சூஸ் பண்ணோம் மக்களில் வந்து எல்லாரும் ஒரு வித மன அழுத்தத்திலையும் மனச்சோர்வுலையும் விரக்திலையும் தான் இருக்கும் 100க்கு 99 பேர் அப்படி தான் இருக்கும் மீதி 1% பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நிஜமாக ரொம்ப ரொம்ப ரேராக போச்சு ஸோ ஹானஸ்டாக நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது வேற உண்மையாக உனக்கு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபீலிங் வந்து நிறையா குறைஞ்சிருச்சு காலம் காரணங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் ஆனால் அதுக்காக தற்கொலை என்பது ஒரு தீர்வல்ல இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் எப்படியாவது நம்ம வாழ கற்றுக்கணும் ஜெயிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த இந்த டீமோட தற்கொலை என்னங்கிறது எதனால் டாக்டர் வருது அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அடிப்படையாக தற்கொலைக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்போ அப்படின்னாக்க எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல எனக்கு யாரும் ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது தான் அடுத்தது எனக்கு எதிர்காலம் இல்லை எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே எதிர்க்க கிடைக்க போகிறதில்ல அப்படி இந்த ரெண்டு ஃபீலிங் தான் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க இன்னொரு காரணம் சமுதாயம் என்னை ஒதுக்கி வச்சிருச்சு அப்படின்ற இந்த மூணு காரணத்தினால தான் மெஜாரிட்டி ஆஃப் தி சூசைட் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சுச்சுவேஷனும் நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்து போகிறான் ஸோ அது வந்து காரணம் ஃபெயில் ஆகிட்டான் நாளைக்கு இப்போ பசங்களை மீட் பண்ண முடியாது நம்மளை மக்களை ஒதுக்கிடுவாங்க ஏளனமாக பேசுவாங்க அப்படிங்கிறதுனால சூசைட் ஒருத்தர் பண்ணுறான் இன்னொருத்தங்க பாவர்ட்டி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த ஃபார்மர் சூசைட்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த தற்கொலைலாம் அந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு இதுதான் அடுத்தது இந்த மனச்சோர்வுங்கிற வியாதியும் ஒன்று இருக்குது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எந்த காரணத்தினாலே வரல அது மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் செரட்டோனின் நாரோபினெஃப்ரின்ங்கிற ரசாயன மாற்றங்கள்னால் வரக்கூடிய அந்த வியாதி மனச்சோர்வு அதில் நம்ம எவ்வளோ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எவ்வளோ தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது அதாவது இல்லை நீ சும்மா சொல்கிற நான் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அப்படி நான் கிடையாது நான் நல்லவன் கிடையாது எனக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு நம்ம எவ்வளோ தான் ரியஷன்ஸ் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தில் இருப்பாங்க அவங்க இந்த மூணு விதமான கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் பண்ணாங்க இப்போ டாக்டர் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் டிசைட் பண்ணால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறான் இல்லை அது ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறதா இல்லை என்ன மாதிரியான திட்டமிடுதல் அப்படிங்கிறத அதுக்கு உண்டு அது பண்ணுறாங்களா யூஸ்வலாக ரொம்பவே இருக்குது ரொம்ப நல்ல கேள்வி அதாவது ஒரு ரெண்டு பேருக்குள்ள அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தாங்க பேரண்ட்ஸு வந்து ரொம்ப அவங்க டிப்ரெஷனுக்காக வந்தாங்க அப்போ ட்ரீட் பண்ணும்போது எது என்னால் காரணம் அப்படின்னு பேசும்போது இல்லை சார் என் பொண்ணு சூசைட் பண்ணிட்டா சார் அப்படின்னு ஏம்மா அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை மார்க் கம்மியாக வாங்கினான் அப்பா கொஞ்சம் கோபத்தில் இந்த மார்க் வாங்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு படிக்கிறது நீ செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவள் வேறு ஒன்றும் பண்ணல நேராக வாசல் பக்கம் போனான் பால்கனிலேருந்து குவிச்சா செத்துக்கிட்டான் இது இன்ஸ்டன்ட் சூசைட் இது வேறு எந்த விளைவுகளும் வேறு எந்த தாட்டும் இல்லை ஜஸ்ட் அந்த சூசைட் செத்து போயிடலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் அவளுக்கு மைண்டில் ஏறி இருக்கு நேராக போய் சூசைட் பண்ணிட்டு வேறு எந்த பின்விளைவுகளை பற்றியும் யோசிக்கவே இல்லை ஸோ இது ஒரு விதமான சூசைட் இன்ஸ்டன்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மன வருத்தங்கள் உறவுல ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல ப்ராப்ளம் வருது இது நிறைய நடக்குது இந்த லவர்ஸ்குள்ளே வர ப்ராப்ளங்களில் ஸோ அதில் வந்து நான் சியூ பை பை அப்படின்னு எதாவது சொன்னாலும் வேற கருத்தை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்தது அவள் இல்லாமல் எனக்கு வேறு யாரும் கிடையாது எனக்கு லைஃபே கிடையாது அப்படிங்கிற ஒரு இது
ஆக்சுவலாக நிறையா பெண்களை பார்க்கலாம், வேறு நிறையா கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அவனுக்கு இதுதான் என்னோடய லைஃபோட கோல், இதுதான் என்னோடய லைஃப் அப்படின்னு போது அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிறான். அடுத்தது நான் செத்து போயிடணும், நான் இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் இது வந்து ஒரு நாள்லேயும் பண்ணலாம், ஒரு வாரம் பத்து நாளில் கூட பண்ணலாம். சரியா? அடுத்தது வந்து இந்த மனச்சோர்வுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மனச்சோர்வுங்கிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடாதுங்கிறத ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிற, எங்கள்கிட்ட சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நிறையா எங்கள்கிட்ட வருவாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, செத்து போயிலாம் நினைக்கிறேன் சார், ஆனால் தற்கொலை பண்ணிக்க தைரியம் வரல சார் அப்படின்னு. அதில் பாதியில் பொழைச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் பயமாக இருக்குது சார், இல்லைனா செத்து போயிடுவேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மின்டாக இருப்பாங்க, எப்படியும் செத்து போயிடணும், யாரும் கண்டுபிடிக்க கூடாது, தப்பிக்கவே கூடாதுன்னு. ஸோ அது பேர் சூசைட் பிளானிங்னு சொல்லுவோம். யூ ஒன்ட் பிலீவ், ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு கடையில் போய் ஃபெர்டிலைசர் வாங்கி அதை வந்து விவசாய குடும்பத்துலேருந்து மாட்டு இதில் வந்து இதெல்லாம் வச்சுக்கிறவங்களே அங்கே உதவி மறைச்சி வச்சு எல்லாம் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் அதை மறந்து செத்து போனார். ஸோ இது மாதிரி பிளானிங் நிறையா இருக்கும். ஸோ இந்த பிளானிங்கை தான் ரொம்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இன்ஸ்டன்ட் சூசைடாக நம்ம கஷ்டமாக அது கொஞ்சம் இந்த அஃபேர் இருக்கிறத நம்ம கூடவே நம்ம சுற்றி சுற்றி யாராவது அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஏதாவது சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா அவனை அப்படியே மெதுவாக கொண்டு வந்துடலாம். இந்த பிளான்ட் இந்த சூசைடில் வந்து டிப்ரெஷன் வந்து யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எதிர்பார்த்துருந்தா நீங்கள் பார்த்துக்கலாம் சார், நான் எதிர்பார்த்துருந்தா இவ்வளோலாம் பண்ணியிருக்க மாட்டேனே சார் அப்படின்னு, இவ்வளோ தூரம் இப்போ கவனிக்காமல் விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த சூசைட் தான் நம்ம வந்து சில வார்னிங் சைன்ஸ்லாம் இருக்குது, அந்த வார்னிங் சைன்ஸ்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த தற்கொலையை நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன மாதிரியான இந்த வார்னிங் வார்னிங்ஸ்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பணக்காரங்க எல்லாம் நிறையா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, எஃப்டிஎல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட்டா? அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரியும் ரைட்டா, அவன் டல்லாக இருக்கான், டயர்டாக இருக்கான், ஒன்றும் யோசிக்கலை, இப்போ ஏதோ வில்லு எழுதுறான், வில்லு எழுத வக்கீல கூப்பிட்டுருப்பான், உயில் எழுதுறதுக்கு வக்கீலை கூப்பிட்டுருப்பான், எதுக்குடா இத்தனை நாள் தான் திடீர்னு வக்கீலை கூப்பிட்டு உயில எழுதுறாரு அப்படின்ன மாதிரி நம்ம வரும்போது இதெல்லாம் வார்னிங் சைன்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாலியாக இருவாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க கூட ஃபேமிலியோட அங்கே போயிட்டு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம், ஹோட்டலில் போகலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா அது திடீர்னு இத்தனை நாள் ரொம்ப சீரியஸ் இருந்தாலும் திடீர்னு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு, எல்லா வீட்டையும் போய் சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஒருத்தர் வந்து என்னோடய பேஷண்ட்டு, அவருக்கு சூசைட் ஐடியா இருந்தது என்ன, அப்போது தனியாக வந்தார். நான் சொன்னேன் அவங்க வீட்டுக்கும் நான் அந்த அம்மா அவங்க அம்மாவுக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் இருக்குமா, அட்மிட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஏன்னா அனுப்பிச்சது வந்து டிடிசிடி இந்த டிரான்ஸ்போர்ட்டு கார்பரேஷன் மேனேஜர் இங்கே இருக்கிறத என்னை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சார். அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை சார் இவர் அட்மிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது, சூசைட் ஐடியாஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணார், நாளைக்கு வந்துடுறேன் சார் அம்மாவை கூட்டிகிட்டு அப்படின்னு வந்த சொன்னார். மூணு நாளாச்சு ஆளை காணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் திரும்ப இவரே தான் கேட்டேன், கருணாகரன் அப்போ இருந்தார், என்ன சார் ஆச்சு, அவரை ஒர்க் ஆனமே அப்படின்னு பார்த்தா நான் விசாரிச்சு சொல்கிறேன் சார், பார்த்தா சூசைட் பண்ணி செத்துக்கிட்டார். என்னென்னா அந்த சூசைட் பண்ணது முன்னால் டிவிஎஸ் ஃபிஃப்டி எடுத்துகிட்டு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு அத்தனை சொந்தக்காரனையும் விசிட் பண்ணிவிட்டு செத்து போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வார்னிங் சைன்ஸ், ஏதோ வித்தியாசம் மாற்றங்கள் தெரியுதுனாலே நம்ம பிடிச்சோம். பட் ஆனால் சொல்லுவாங்களே தற்கொலைங்கிறது ஒன்றா நம்பர் கோழைத்தனமான விஷயம், கோழைகள் கையில் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் தான் தற்கொலைன்பாங்க. இட்ஸ் ரியலி அப்படி தானே டாக்டர், இல்லை அதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணுமா? அதாவதுமா நிச்சயமாக சொன்னால் கோழைன்னு நம்ம வார்த்தையை சொல்லி அந்த தற்கொலை அந்த ஆத்மாவை நம்ம இது உதாசீனப்படுத்தக்கூடாது, டிகிரேட் பண்ணக்கூடாது ரைட்டா. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஹெல்ப் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட், கோழை இதெல்லாம் கிடையாது, அதான் ஜஸ்ட் சினிமாட்டிக் மட்டும் தான், ரியல் லைஃப்ல கிடையாது. நம்ம கோழைன்னு சொல்லலாம், பட் இட் இஸ் நாட் சோ. அடுத்து என்ன கேட்டிங்க? இல்ல தைரியமான முடிவா அது அப்படிங்க. அச்சுலா நீங்க யோசி பாருங்க, ஒரு கையில ஒரு சின்ன அடிபட்டாலுமே நம்ம எவ்வளவு அழறோம், எவ்வளவு டென்ஷன் ஆறோம், அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு 10 நாள் ஆபீஸ்ல போட்டு உட்கார்ந்துக்குறோம். அப்படிப்பட்ட நம்ம மக்கள் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னாக்க எவ்வளவு மன வலிமை வேணும்னு தெரியுமா? அதுக்கு அதுக்கே மன வலிமை வேணும், புரியுதா? அவங்களோட மைண்டு கான்செப்ட், அதாவது காக்னிஷன் சொல்லுவோம், மென்டல் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சாவு தான் இதுக்கு சொல்யூஷன்,
அப்ப மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சோ அவரோட எண்ணங்கள் எல்லாம் அதுல தான் இருக்கே ஒழிய நம்ம பாடி ஹார்ம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பெயின் அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கிறது இல்ல நேரா நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கற மாதிரி நிறைய விதமான அட்டெம்ப்ட் நிறைய பண்றாங்க அதெல்லாம் தான் மீடியால ரொம்ப பெருசா போட்ரே பண்ண கூடாது அப்படிங்கற மாதிரி நிஜமா இப்ப பெரும்பாலும் நம்ம கேள்வி பற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படினா நேத்து வரைக்கும் நல்லா தான் பா பேசிட்டு இருந்தாரு நேத்து நைட் என்கிட்ட போன் பேசினார்ப்பா இப்படி பண்ணுவாரன்னு நான் எதிர்பார்க்கவே அப்ப அந்த சடனா ஏற்படக்கூடிய அந்த தற்கொலை அப்படிங்கறது எதுவும் சடனா இல்ல அதான் உங்க நம்மள பொறுத்த வரைக்கும் நேத்து வரைக்கும் நல்லா பேசிருக்காரு நைட் வரைக்கும் நான் தான் சொன்னல அந்த சூசைட் வார்னிங் சைன்ஸ் னு சொன்னல்லையா அதுதான் நம்ம மிஸ் பண்றோம் ஓகே நல்லா இருக்காருன்னு நம்ம மிஸ் பண்ணிரோம் அதனால ப்ராப்ளம் அதே மாதிரி இந்த டிப்ரெஷன்ல ட்ரீட் பண்றவங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் டிப்ரெஷன் அது ரொம்ப மோசமா இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது எனர்ஜி அப்படினு சொல்றோம் ஃபெட்டிக் நிறைய இருக்கும் ஒரு தாட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகாது அப்படியே டல்லா இருப்பாங்க அப்ப சூசைட் பண்ணிக்கிறது கம்மி ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாடியில எனர்ஜி வந்துரும் சோ அந்த சமயத்துல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்வோம் இப்போதான் பா சூசைட் பண்றதுச்சா ಜಾஸ்தி அவருக்கு தைரியம் வந்துருச்சு கொஞ்சம் அப்படினு சொல்வோம் ஓகே இப்போ இதனால அந்த நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாவே நல்லா இல்லைங்கிறதான் உண்மை அது அவரோட மைண்ட் செட் நம்ம வந்து அந்த அளவுக்கு அவரை கவனிக்கல அப்படிங்கிறது இப்போ சூசைட் அட்டன் பண்றவங்கல நாங்கள் ஏற்கனவே நீங்க வந்து சொல்லும் போது இந்தியா வந்து அதுல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இது ஒரு வருத்தமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்தியாவில் குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு 800,000 பேர் சரி தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க ஒவ்வொரு 40 வினாடிக்கு ஒருத்தர் செத்து போகிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த பாம்பே இந்த 4 ஸ்டேட்டில் தான் சூசைட் ஜாஸ்திங்கிறாங்க இந்த 4 ஸ்டேட் தான் இந்தியாவிலேயே படிப்பறிவு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வளம் பெற்ற மாநிலம் வேலைகள் நிறையா இருக்கக்கூடிய மாநிலம் ஐடி இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே தான் இந்த 4 ஸ்டேட்டில் தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் நிறைய செத்து போகிறாங்க பாண்டிச்சேரி ஒன்று ஓகே ஏன் அதான் ஏன் கேட்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு இந்த பண்பாடு கலாச்சாரம் நிறைய ஃபேமிலி வேல்யூஸை மதிக்கிறது உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறது எல்லாம் இருக்குது பட் அதனால இது ஆனால் சூசைட் நடக்குது காரணம் நம்ம சமுதாயம் சீர்குலைந்து கொண்டு இருக்கிறங்கிறது தான் அர்த்தம் ப்ரெஷர் அகெயின் அதாவது இந்த ப்ரெஷர்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அது எல்லா விதத்துலேயும் வருதுமா ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரெஷர் இன்டர்பர்சனல் ப்ரெஷர் இப்போ என்னென்னா எல்லாம் ஐடியில் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க காலையில் இது பண்ணுறாங்க சாயங்காலம் தான் மீட் பண்ணுறாங்க ஸோ ஒரு உறவுகள் வந்து உரசலாக இருக்குது ஒரு ஸ்மூத்தாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு சதத்தில் ஃபயர் ஆகிடுறாங்க நீ அதை பண்ணல நான் இது பண்ண நீயா நானு போட்டி போட்டு சண்டை வரும்போது ஒரு ஸ்டேஜில் இவனால் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை நீ என்னென்னா பண்ணிக்கோ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் இவனை பழி வாங்குறது எப்படா அப்படின்ற மாதிரி ஒரு இது பழி வாங்குறதுக்காக நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க நீ காலம் முழுக்க நீ என்ன நினச்சி நீ கவலைப்படணும் குற்ற உணர்வோடு நீ இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஃபுல் சூசைடும் நிறையா நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தான் இந்த சூசைடுக்கு காரணங்கள் அதிகம்னு சொல்கிறோம் இப்போது மேக்ஸிமம் இப்போ சூசைட் பண்ணுறவங்க ஹேங்கிங் பண்ணி நிறைய பார்த்துருக்கோம் ஈவன் சினிமாலெலாம் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறது அந்த மாதிரி பார்த்துருக்கோம் மேக்ஸ் டெத்து வந்து எந்த மாதிரியான விஷயத்தில் நடக்கும் ஹேங்கிங் பண்ணுறவங்க நிறைய இறந்து போகிறாங்களா அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இல்லை என்ன ஒரு விஷயம்னா ஒன் ஆஃப் தி டைம் டெஸ்டட் இது வந்து ஹேங்கிங்கில் தான் நிறையா நடக்கிறது மற்றபடி இந்த பாய்சனிங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சினால மருத்துவ சிகிச்சைனால நிறைய பேர் இந்த பாய்சனிங்கில் வராங்க இல்லையா அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியுது அதாவது இப்போ 800,000 பேர் இந்தியாவில் மட்டும் 200,000 பேர் தற்கொலை செத்து போகிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 கோடி மக்களாவது முயற்சி பண்ணியிருப்பாங்க ஓ 200,000 பேர் இறந்துருக்காங்கன்னா 2 கோடி பேர் அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த விஞ்ஞான வளர்ச்சினால மருத்துவம் இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்குது மருத்துவம் எல்லா டாக்டர் எல்லா ரூரல்லாம் கூட டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட உடனே கூட்டிட்டு போனா காப்பாத்திடுறாங்க ஸோ அதனால இந்த 2 லேக்ஸ்ங்கிறது இருக்கு
அதாவது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கோதா. இந்தியா தான் வந்து பண்பாடு கலாச்சாரம்னு உலக நாடுகளை உற்று நோக்கும் போது இந்தியா மா தற்கொலைக்கு முதல் நாடா இருக்கு அப்படிங்கறத டாக்டர் சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் தற்கொலை எண்ணம் வருது, இந்த எண்ணத்துல இருந்தெல்லாம் எப்படி நம்மள விடுபட்டு எந்த மாதிரியான திசை திருப்பி எந்த எண்ணங்களுக்குள்ள நம்மளை ஈடுபடுத்தலாம் அப்படிங்கறத இன்னும் ரொம்பவே ஆழமா சொல்றதுக்காக நம்ம கூட டாக்டர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு தி ஷோ மனதோடு ஆத்மா நிகழ்ச்சி. அதாவது வாழ நினைத்தால் வாழலாம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில தோத்து போயிருந்தாலும் நம்ம வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகள் என்னென்னங்கிறதெல்லாம் ரொம்பவே தெளிவா ஒரு மனநல மருத்துவரா நம்மிடையே டாக்டர் கே ஆர் கே சார் சொல்லிட்டே வராங்க. நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க கார்த்திக், தீரநகர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சடனா கிரிட்டிக்கலா இந்த மாதிரி விஷயம் அப்பயே அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம அப்படியே ரிவர்ஸ் வர மாதிரி இருக்கு. சோ சிச்சுவேஷன் அந்த மாதிரி கிரியேட் ஆகுது. இதே மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது வந்து அது எப்படி அடாப்ட் பண்றது, இல்ல நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது அந்த மாதிரி டிப்ரெஷன் பொதுவா எல்லாருக்கும் வர்றது, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா? இதுக்காக டிப்ரெஷன் வரக்கூடாது ஒன்னே ஒன்னு. எப்படின்னா இதனால தான் அந்த வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு அந்த டைட்டில் நம்ம போட்டதுக்கு காரணம், ஸ்ட்ரகிள் இல்லாமல் யார் சார் இருக்க முடியும்? உடனே ஒரு எல்லாமே ஒரே நாளில் நடந்துடாது, அது ஏகப்பட்ட தடைகள் இருக்க தான் செய்யும். ரைட்டா? அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு லைஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சினி ஃபீல்டை ட்ரை பண்ணிட்டு கடைசியாக ஒரு படம் வந்து சைன் ஆக போகிற டைமில் வந்து இப்போ கொரோனா வந்து ஸோ அப்படியே தலைகளை மாறிடு. வாஸ்தவம் வாஸ்தவம். இதனால் நிறையா பேரோட வாழ்க்கையை, உங்களுக்கு மட்டும் இல்லை சாமி, உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஆர் நாட் அலோன். இப்போ சைனானது ஒன்று மேபி ஒன் இயர் கழித்து உனக்கு டெவலப் ஆகலாம், அந்த இப்போ அந்த கான்ட்ராக்ட் உனக்கு கிடைக்கலாம். ஸோ இதோ முடிஞ்சு போச்சுன்னு கிடைக்காது. அந்த அந்த நாட்கள் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காஜா ஷெரீஃப் சொல்கிறதா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பாக்யராஜ் வந்து ஆசானே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்தை பிடிச்சிட்டு நான் இதுதான் இப்போ டைரக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், அண்ணே அப்படி பார்த்தா ரோட்டில் விற்றுட்டுருப்பான், மூன்று ரூபா ஒரு ரூபான்னு விற்று. யார் ஆனால் ஹாஜா ஷெரீஃப், என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு, அண்ணே உங்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது, இதை போச்சிக்கிறண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், பிழைக்கிற 1000 வழிக்கு இருக்குண்ணே அப்படின்னு. அந்த 1000 வழி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தேடுங்க, நீங்கள் உங்களுக்கு டிப்ரெஷன் வராது, அவ்வளோதான் சிம்பிள். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்துட்டு வீடு இல்லாமல் ஹாஸ்டலில் ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு, கிருஷ்ணா இஸ்கான் அங்கே இருந்தது அமெரிக்காவில், அங்கே இந்த இஸ்கான் மூமெண்ட், அங்கே போய் ஓசி சாப்பாடு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் காலேஜ் லீவ் இல்லையா, 8 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் சாப்பிட்டு வருவாராம். அந்த சாப்பாடு தான் அவர் முழு சாப்பாடு அவருக்கு. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவர் தான் இன்றைக்கி ஆப்பிள்ங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு இவ்வளோ தூரம் இதாகிருக்கார். அவருக்கு என்னாச்சு, முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், மீதி டேரக்டர்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டானுங்க, 5 தடவை அவரை ஏமாற்றிருக்காங்க, 5 தடவையும் மேலே வந்து திரும்பி வந்திருக்காரு. ஸோ டோன்ட் வெரி கார்த்திக். இப்போ வந்து கார்த்திக்கை வந்து திரும்பி பார்க்கும்போது சார், கொரோனா பீரியடில் கூட கார்த்திக் இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக தன்னுடைய ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காரே அப்படின்னு அடுத்த கால் பண்ணி நீங்கள் சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷனை மாற்றி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கிறாங்க டாக்டர். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே கார்த்திக், அதாவது நம்ம இன்னுமே கூட நிறைய பேர் உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸின் கடைசி வரிகள் அப்படிங்கிற மாதிரி அவர் இறக்கும் போதெல்லாம் நிறைய அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நிறைய பேருக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்து தான் சொன்னோம். இப்போ தற்கொலை எண்ணங்கள் செய்யக்கூடிய ஏஜ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இந்த வயசுக்காரவங்க தான் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி? என்னோட ரெக்கார்ட் படியே 5 வயசுலேருந்து 90 வயசும் கூட வரைக்கும் கூட சூசைட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. 5 வயசுல 5 வயசு டாக்டர், அது குழந்தை டாக்டர், குழந்தை அது எப்படி டாக்டர் சூசைட் உண்மை உண்மை அதெல்லாம் எப்படி
சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் சொல்லுவோம். இப்போ எப்படி மேஜராக நமக்கு எல்லாருக்குமே நம்ம தற்கொலை என்ன வருதோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தற்கொலை என்ன வருது. காரணம் மீடியாவில் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லா சினிமாவில் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தானே பேசுகிறோம். ஸோ அதனால தான் அந்த சினிமாவில் இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் போட்டுறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சைக்காட்ரிக் அசோசியேஷன் நிறையா வற்புறுத்துகிறோம். அதை பார்த்து அவன் கற்றுக்கிட்டான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் என்ன சொன்னான், நாகப்பட்டினம் அந்த அம்மா வந்தாங்க, சார் என் பையனை காப்பாற்றுங்க சார் அப்படின்னா. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டான்னு அவன் சொல்கிறான், செத்து போகணும் சார், எனக்கு அவ்வளோதான் வேணும், வேற ஒன்றும். என்ன வயசு இருக்கும்? 5 வயசு. அதெல்லாம் விட இன்னும் ஜோக் தெரியுமா நானும் அம்மாவும் சாகணுங்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் கடலை போய் குவிந்து சாகணுன்றான் ஓ மை காட் ஸோ இந்த சைல்டுஹுட் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்குது இன்னொரு பொண்ணு இப்போ சித்தியா எனக்கு தான் ரெண்டு நாள் முன்னால் கூட அந்த பொண்ணு வந்துட்டு இருந்தால் ஃபாலோ அப்புக்கு அவள் சொல்கிறது அதே மாதிரி தான். ஏழாவது படிக்கிற பொண்ணு என்னை செத்து போன போல் இருக்குது சார் அப்படிங்கிறா. அதெல்லாம் பயாலாஜிக்கல் டிப்ரெஷன் ரைட்டா. இது ஒரு பக்க
முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் தி சூசைட். ஆக்சுவலாக சூசைட்னால வர டெத் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சிடெண்ட்டை விட டெத் அதிகம், ஆக்சிடெண்ட்ல செத்து போகிறாங்க இல்லையா, அதை விட டெத்து இதில் ஜாஸ்தி. சொல்லும்போது அந்த 15 வயசுன்னு சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மேபி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நிறைய பேர் வந்து தே ஆர் ரெடி டு கமிட். அதாவது என்னன்னா, சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவங்க அப்படி வச்சுங்க இளைஞர்கள், இளைஞர்களுடைய தான் இந்த தற்கொலைகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம கிரீம் ஆஃப் தி பீப்புளை நம்ம அப்படியே தார வாத்து கொடுக்குறோம், யம தர்மருக்கு தார வாத்து கொடுக்குற மாதிரி இது வந்து நம்ம சொல்லணும். ஸோ என்ன காரணம் மெயினாக பார்த்தீங்கன்னா, தோல்வியை எடுத்துக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அதுக்கு என்ன காரணம், நம்ம அப்பா அம்மா தான் காரணம். நீ ஜெயிச்சு தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும், என்ன புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவனுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதில்ல. தட் இஸ் தி ப்ராப்ளம். புத்தி புத்தி காப்பாற்றுறோம், அவன் மார்க் கம்மியாக வாங்கிட்டானா உடனே காசு கொடுத்து இன்ஜினியர் காலேஜ் சேர்த்து விட்றோம், மெடிக்கல் காலேஜுக்கு கேட்குறானா அவனும் கொஞ்சம் கூட கடன் வாங்கியாவது சேர்த்து எம்பிபிஎஸ் சேர்த்து விட்றோம். எதுவுமே அவனுக்கு வேணுங்கிறத கஷ்டப்பட்டு ஒரு கிடைக்க பார்க்கணும், அது நம்ம பண்ணுறதே இல்லை. இல்லை ஈஸி ஈஸி ஈஸி, அவன் பையன் ரொம்ப நடந்து போனால் வலிக்கும் காலுன்னு சொல்லிட்டு சைக்கிளை கொடுக்குறோம், பைக்கை கொடுக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து பையங்களை, இப்போ நம்ம குழந்தைகளை ஒரு தோல்வியோடு நம்ம வாழ்க்கை என்னங்கிறத பார்க்கக்கூடிய வாழும் கலையை நம்ம பெற்றோர்கள் தருவதை நமக்கு நிறுத்தி விட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் ஒரு டிப்ரெஸில் வந்து பசங்க சூசைட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஓகே, ஏதோ சம் லாஜிக் இருக்குது. ஒரு பப்ஜி கேமில் விளாண்டதில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு 17 வயசு பையன் கேமில் நான் தோத்துட்டேங்கிறதுக்காக அந்த சூசைட் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? அதே மாதிரி ஒரு கேம் ப்ளூ வேல் அப்படின்னு வந்துச்சு, ப்ளூ வேல், அந்த ப்ளூ வேல் கேமை வந்து அது சொல்கிறத நம்ம செஞ்சிடணும், செஞ்சால் தான் பாயிண்ட்ஸ். அது வந்து கையை வெட்டிக்கிட்டு எனக்கு அந்த ரத்தத்தை போட்டோ எடுத்து அனுப்பினா அதை நான் பண்ணால் தான் எனக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது, அப்படிலாம் இருக்கும்போது அந்த மைண்டு அந்த ப்ரெஷர் எப்படி அந்த குழந்தைங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டாக்டர்? அதாம்மா, நான் வந்து நான் விஞ்ஞான வளர்ச்சியில் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறத நான் பயப்படுறேன். உண்மையாக சொன்னால் நான் விஞ்ஞான வளர்ச்சியில் நான் ரொம்ப பயப்படுற ஒரு ஆள் நான். எனக்கு இப்போ சரியாக நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்ட்ராய்டு இதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆப் என்னால் ஓப்பன் பண்ண தெரியாது, ஃபேஸ்புக் ஒழுங்காக பார்க்க தெரியாது, கஷ்டப்படும், யாராவது ஓப்பன் பண்ணி கொடுங்கவா ஏதோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு நான் டெக்னாலஜி வீக். ஒரு விதத்தில் அது என்னோடய அட்வான்டேஜ்னு நினச்சிக்கிறேன், ஏன்னா அதுக்கு நான் அடிக்ட் ஆகாமல் இருக்கேன். சொல்ல புரியுதுங்களா, இந்த பப்ஜி கேமு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது எங்கேருந்து வந்தது? மொபைல் அடிக்ஷன்னால வர்றது தான். இது மொபைல் யார் கொடுத்தா? பேரண்ட்ஸ், அப்பா அம்மா கொடுத்தாங்க. யார் காரணம் போய் இதுக்கு? ஆப்வியஸ்லி அப்பா அம்மா தான் காரணம். அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் தானே அதை யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்மளை நம்ம கஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு சில சௌகரியங்களை குறைச்சிக்கிட்டோம்னாலே குழந்தைங்க ஃபீல் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நேற்று ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப வருத்தத்தோட 5th படிக்கிறான், இந்த பப்ஜி தான், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அதை ஒன்று சொன்னாங்க. அதுலேயே இருக்கான் சார், நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல, அது எடுத்தால் கோவப்படுறான், தங்கையை போட்டு அடிச்சுப்படுறான், இப்போ இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது, என்னால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வைலண்ட் பிஹேவியர் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு ப்ளஷர் சீக்கிங் அப்படின்னு சொல்கிறோம்மா, ஒரு த்ரில், லைஃப்பில் ஒரு த்ரில் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா. டெஃபினட்டாக
சினிமாவில் த்ரில் பார்க்கலாம், வாழ்க்கையும் த்ரில் தான், ஒவ்வொரு நாளும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆச்சுன்னா ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம் போகிறோம்னு வச்சுங்களேன், முதல் நாள் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் த்ரில்லாக தான் இருக்கும். எப்படி வரப்போகுதுன்னு ஒரு த்ரில்லு, அது பாஸ் பண்ணவொடனே ஆ நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒருத்தன் த்ரில்லாக இருப்பான், இன்னொருத்தன் சோகமாக இருப்பான், நான் சரியாக பண்ணலடா அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். அந்த த்ரில் வரும்போது மக்களுக்கு ப்ளஷர் ஜாஸ்தியாகுது, இந்த டோப்பமைன்கிற கெமிக்கல் மூளையில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ரிவார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிவார்ட் சிஸ்டம் தான் மைண்டுக்கு ஒர்க் பண்ணுது. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அதனால் ஒரு ரிவார்டு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அடுத்து அந்த ரிவார்டு கிடைக்கும் கிடைக்கும், அதே ரூட்டு தான், வேறு ரிவார்டுக்கு வேறு ரூட்டே இல்லைன்னு நினச்சிக்க. இந்த சீட்டாக நினச்சி பாருங்கள், போடும்போது முதல்ல லாட்ரி, இப்போ நல்ல வேலை லாட்ரி தமிழ்நாடு இல்லை, பல பேரோட குடும்பத்தை ஒழிச்சிருக்கு. அதுவும் அந்த தேய்க்கிற ஒரு இது ஒன்று இது இருந்தது பாருங்க, தேய்ச்சி தேய்ச்சி 50 ரூபா 20 ரூபான்னு தேய்ச்சி தேய்ச்சியே ஒழிச்சு எத்தனையோ பெரிய, முதல்ல ஒரு 1000 ரூபா வந்திருக்கும், 1000 ரூபா வந்திருக்கு, நான் எனக்கு அடுத்த வருஷம் வருஷம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேம். ஒருத்தர் இணைப்பில் இணைறாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ மேடம். ஆ சார் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னன்னு தெரியல, எது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கோவம் வருது, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி. கோபமும் ஏதாவது காரணம் இருக்கா, ஏதாவது காரணம் நடந்த, வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, தொழில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வீட்லாம் இல்ல சார், இப்ப எங்கேயுமே ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு மாட்டோம், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை பார்த்தா நமக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது சார். ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. கார்த்திக் வந்து நீங்க சொல்றது இப்ப பணச்சோர்வோட ஆரம்ப அறிகுறியா நீங்க சொல்றீங்க, கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, பதட்டமாகுது, நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா, ஒரு காரணம் இல்லாமல் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் மனச்சோர்வில் இருக்கீங்க ஆக்சுவலாக. ஒரு நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் மனநல மருத்துவர் நீங்கள் பார்க்குறீங்களோ அவர்கள் நல்லது. அதாவது நோய் ஆரம்பத்திலேயே நம்ம கிளி எரிஞ்சிட்டோம்னா நல்லாயிடலாம், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு 6 மாதம் வைத்தியம் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிடுவீங்க. அதனால் நீங்கள் முதல்ல டாக்டரை பாருங்கள் ஃபஸ்ட்டு, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன வர்றது ஏற்பட்டிருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா டாக்டரை பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் கார்த்திக். ஓகேயா? ஓகே மேடம், கண்டிப்பா வந்து பாக்குறேன் மேடம். ஓகே ஓகே, யார் மேல கோவப்படாம வெறுப்ப காமிக்காம இருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு. சரி மேடம், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதாவது இப்போ பேசின ரெண்டு இளைஞர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு அந்த கோவம் வருது, வெறுப்பு வருது, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், இதுதான் அதுக்கான அடித்தளம். அதேதான், இதேதான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். குடிநோய்க்கு சிகிச்சை இருக்கீங்கன்னு அடுத்தது மனச்சோர்வு நோயை குணப்படுத்தலாம். இது ரெண்டு தான் உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு வியாதி. ஸோ இதெல்லாம் ஒரு டிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம 1/2 hour நம்ம பேசுகிறதுக்குள்ளே ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்கன்னா, அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது மக்கள்கிட்ட. அந்த திரும்பி சொல்கிறேனே, அந்த வாழும் கலையெல்லாம் இல்லாததுனால நம்ம லேர்னிங்கே இல்லை, நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணக்கூடிய லேர்னிங் நம்ம குழந்தைகள்கிட்டையோ நம்ம இளைஞர்கள்ட்டையோ இப்போ இல்லை. அதுதான் இப்போ பெரிய லேக்கிங்.
நிச்சயமா அந்த மனதோட ஆத்மா நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு முக்கிய காரணமே ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போறதுங்கிறது ஒரு சரியான விழிப்புணர்வு தான். அங்க போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால நம்மளை யாரும் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களோ, நம்மளை வேற யாரும் எப்படி பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கையிலேருந்துலாம் வெளில வந்துட்டு நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா ஏன் மனசை நான் சந்தோஷமா வச்சுக்கணும், ஸோ நான் ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் எடுக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய ஆத்மா மருத்துவமனையோட தலைமை மனநல மருத்துவர் கேஆர்கே சார் வந்து இந்த மனதோட ஆத்மா நிகழ்ச்சியை வந்து ஆர்எம் டிவியில் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கான முதல் அடிப்படை நோக்கமே வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் ஒரு பர்சன் வந்து கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம்தான், அது ஒரு நல்ல அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிறதுல இன்னும் டாக்டர் என்னெல்லாம் செக்மெண்ட்டில் சொல்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மனதோட ஆத்மா நிகழ்ச்சி. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை ஊரிலே அப்படிங்கிற மாதிரியான கவிதைத்துவமான வரிகள் எடுத்துட்டு இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சோட போகலாம் அப்படிங்கறத டாக்டர் கேஆர்கே சார் நம்ம கிட்ட டீட்டெயிலா சொல்லிட்டே இருக்காங்க. சார், இப்போ தற்கொலை அப்படிங்கிறது பாமரனும் பண்றான், ஒரு அடித்தட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விவசாயி தன்னால லைஃப் லீட் பண்ண முடியல அப்படின்னு இறக்குறாங்கன்னா அதுக்கு பேசிக் வந்து ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய செலிப்ரிட்டி சூசைட் பண்ணுறாங்களே, இப்போ இந்த ஒன் வீக்காக அந்த சுஷாந்த் சிங்கோட சூசைடாக இருக்கட்டும், இதை தாண்டி 80s பார்த்தா ஆக்ட்ரஸ் ஷோபா, சில்க் ஸ்மித்தா, அவங்க லைஃப்லலாம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஸோ குணால் அந்த மாதிரி மோனல் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் இந்த ஒரு இது அட்டம் பண்ணுறாங்களே, எதனால்? ஒன்று சொல்லட்டுமா, நம்ம வந்து ஒரு தவறான நேரத்தில் இருக்கோம். சில இந்த அப்புறம் இந்த பாலிவுட் காலிவுட்ல இருக்கலாம் சந்தோஷமா இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க வாழ்க்கையும் நடிச்சிட்டு தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியில் சீனில் வேணால் நடிக்கிறேன்னு நினைக்கிறோம், வாழ்க்கையும் நாடகமாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ள கவலையில் தான் இருக்காங்க. நம்பர் ஒன், இவருக்கு இந்த விவசாயிக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை விட 10 மடங்கு ப்ரெஷர் இந்த மாதிரி பீப்புளுக்கும் இருக்குது, அதை நம்ம மறந்துடுறோம். அதாவது வெளியில் இந்த அப்படியே இது பண்ணி நடிச்சு அடிச்சுட்டு போனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு கிடையாது, ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு டு பெர்ஃபார்ம், காம்படிஷன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. லாஸ்ட் மினிட்ல கால்ஷீட்டு கட் ஆகும், கான்ட்ராக்ட் போகும், வேற ஒருத்தர் மாற்றி விடுவாங்க, அதுக்கு நம்ம நிறையா ஈல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிக்காதது சிலதெல்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மனசில் ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், என்னடா இந்த தொழிலுக்காக இந்த ப்ரொஃபஷனுக்காக நம்ம நம்மளை ஏமாற்றிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் நிறையா வருது. நாங்கள் நிறையா எந்த சினிஃபீல்டில் இருக்கிற நிறைய பேரோட என் கான்டாக்ட் இருக்குது, நிறைய கவுன்சிலிங் வராங்கன்னு இல்லை, நிறைய பேரோட பேசும்போது சொல்லுவாங்க என்னோடய இமேஜ் இதனால் கெட்டு போகுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்டர்ஸ் வந்து கேரக்டர் சூஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாங்க, சில பேருக்கு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறவங்க அது மாதிரி பண்ண முடியாது. நான் இதுதான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் நீ பண்ண முடியாது, பண்ணினா உங்களுக்கு சான்ஸ் போயிடும். ஸோ அதுலேயும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டதான் சுஷாந்த். ஆக்சுவலாக அந்த சுப்சி ஏதோ ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க, தோனி படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் சமீப காலத்தில் அவருக்கு வந்து பெரிய ப்ரொமோஷன் ஒன்றும் கிடைக்கல. அது இல்லாமல் கோவிட், கோவிட்னால் லாக்டவுன், அதை விட முக்கியமாக நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த தனிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. தனியாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாலே பொட்டன்ஷியல் டு ஹாவ் டிப்ரெஷன். இப்போ செலிபிரிட்டி சூசைட் பண்ணுறாங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ்டு பண்ணுறாங்கல்ல, அது எதுவும் இம்பாக்ட் ஆகுமா பார்க்கும்போது? இதுதான் மேடம் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது, நான் முதல் இப்போ மீட்டிங்லே சொன்னேன் இது ஹைலைட் பண்ணக்கூடாது, இதனால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தான் அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாலினத்தால் வாழலாம்ங்கிற ப்ரோக்ராமே பண்ணலாம்னு நான் சொன்னேன். என்னென்னா ஆக்டர்ஸ் இந்த பெரிய பெரிய மனுஷங்களை எல்லாம் வந்து மக்கள் வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க. டெஃபினட்டாக ரைட்டா, இப்போ வந்து பாருங்கள் ஒரு பொலிட்டிஷியன் வராரு அப்படின்னாங்க, சீஃப் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா அவருக்கு எத்தனையோ பேர் அவருக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது பொலிட்டிக்கல் லீடர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா நிறைய பேர் தீ குளிச்சு செத்து போகிறாங்க, ஏன்னா என் தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் பார்க்குறோம். இதே தான் சினிஃபீல்டையும் சரி பிக் பீப்புளும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த சில்க் மிசாஸ் ஆகும்போது, சித்தார்த் ஆகும்போது, இந்த மாதிரி பெரிய பெரிய மக்கள்லாம் சாகும்போது பொற்றை பண்ணும்போது அவனே போயிட்டான் நான் எப்படி வாழ முடியும்,
அப்பேற்பட்ட பணக்காரனே செத்து போயிட்டான்னா நான் என்னையா கடனை தாங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒரு ரோல் மாடல் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ சில்க் ஸ்மிதாஸ் ஆகும்போது நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இது சுஷாந்த் இது பண்ணும்போதும் திரும்பி எனக்கு பயப்படுறதே எத்தனை சூசைட் நடக்க போகுது, ஏன் இதை ப்ரொட்டெக்ட் பண்ண, ஏன் மேலே 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 அதை விஸ்தாரப்படுத்திக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து சாகும்போது அவன் நிம்மதியாக விடக்கூடாதா? இந்த ஹாலிவுட் பாலிவுட்டில் மீடியாவில் அவன் மாட்டி மாட்டியே செத்து போகிறானுங்க. செத்தப்புறம் அவங்க குடும்பத்தையும் அவங்க வீட்லேயும் அதையும் அவன் அது பண்ணான் இது பண்ணான்னு போட்டு பிச்சு அவன் பர்சனல் லைஃப்பை டியர் பண்ணிடுறாங்க. சொல்லும்போது அது இன்னும் விகாரமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் விகாரங்கள் நிறையா வெளியில் வர ஆரம்பிக்குது. அதனால் ஒரு பக்கம் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க, இவன்லாம் இப்படியா, நான் ஒரு ஹீரோவாக வச்சுருந்தானே இவன் இப்படி இருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அவன் செத்து போயிட்டான், அப்போ நான் வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைட் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கைட்லைன்ஸ் நாங்கள் சைக்காட்ரிக் அசோசியேஷனில் சொல்லியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் பேஜில் போடக்கூடாது, ஃபஸ்ட் சூசைடை ஃபஸ்ட் பேஜில் போடக்கூடாது, ஃபோர்த் பேஜுக்கு அப்புறம் தான் போடணும். ஒரு பேரா ரெண்டு பேராக்கு மட்டும் மேலே அந்த டீட்டெயில் இருக்கக்கூடாது, எலாபரேட் ஆகக்கூடாது. இது டிவிலையும் ஹெட்லைன்ஸில் போடக்கூடாது, சொல்லக்கூடாது. லாஸ்டில் ஒரு பாசிங் ஒரு வேர்டாக தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது திரும்பி திரும்பி அந்த இதை பற்றி ரிப்பீட்டடாக அதை பற்றி போடக்கூடாது, ஒரு தடவை தான் போடலாம். ஒரு ஃபார்மர் சூசைட்னாக்க இத்தினோண்டு ரெண்டு வரியில் போடுறீங்க. ஒரு மெகாஸ்டார் சூசைட்னா ரெண்டு பக்கத்துக்கு இருபது ரெண்டு நாள் இருபது ரெண்டு நாள் போடுறாங்க. அவரும் மனுஷன் தான், இவரும் மனுஷன் தான். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஈக்குவாலிட்டி கொடுத்தா தான் அப்போ அந்த சாவுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஒருத்தர் ஃபார்மர் வந்து செத்து போயிட்டார், இப்போ பட்டினியில் செத்து போயிட்டார், அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு யாராவது இடத்துல ஆக்ஷன் எடுக்கிறாமா? அதை போர்ட்ரே பண்ணி யாராவது இப்போ ஹெட்லைனில் போடுறது கிடையாது, ஏன் பண்ணுறதில்ல? ஸோ அதே ஈக்குவாலிட்டி தான் தரணும். போர்ட்ரேயல் வந்து மெகாவை ஆக்கக்கூடாது, அதை சைலண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதுலேருந்து நான் என்ன லீஃப் வாட் லெசன் வி டேக் அவுட் ஆஃப் அந்த மாதிரி மெசேஜ் தான் நம்ம பப்ளிக்கு நம்ம தரணும். இதுதான் நான் வந்து மீடியா மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கூடிய ஒரே ரிக்வஸ்ட். நிஜமா, ஏன்னா இந்த சுஷாந்தோட சூசைட் அட்டம்ப்டில் ஒரு சின்ன பையன், நான் உன்னை ஹீரோவாக பார்த்தனே, இப்போ நீ இல்லை, நீ இல்லாத லைஃப்பை நான் எப்படி லீட் பண்ண முடியும்னு, மேபி அது பேப்பரில் வந்து இங்கே உண்மையானு கூட தெரில, ஒரு சின்ன பையனும் கூட சூசைட் அட்டம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த சூசைட் இதை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நானே எங்கள் சோஷியல் ஒர்க்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் எல்லாமே ஏமாந்துட்டார், ஒன்றுமே இல்லை, அதனால் குழந்தைகளையும் நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்த்து போயிடலாம், பாய்சன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை ஒன்று கேட்குது, என்னப்பா இது மாதிரி இதில் சாகாமல் போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்கம்மா அப்படின்னு ஏகப்பட்ட வழிகள் சொல்லுவார். விஷம் குடிச்சு சாகலாட்டி என்ன என்ன பண்ணுறது, ஆனால் நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா பயப்படுவாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு கேட்பாளாம், ஏன்ப்பா சாகிறதுக்கு இவ்வளோ வழி வைக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மெசேஜ். அதனால் உறவுகள் உறவுகள் உறவுகள்னு ஏன் நம்ம காலத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதுவும் கூட்டு குடும்பம்லாம் இருபது பேர் இருக்கும்போது நீங்கள் தனியாக யோசிக்கிறதுக்கெலாம் அவ்வளோலாம் வேலை கிடையாது, புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன மூஞ்சில் சேஞ்ச் இருந்தாலும் எல்லாரும் எவனா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவான், என்ன சித்தப்பா உன் மூஞ்சி சரியில்லைன்றான். ஸோ அது எப்படியும் கவலையில் வந்துடும், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்துடும். தனியாக இருக்காங்க, அப்பா அம்மா பாட்டினால் இருக்காங்க, இதாக இருக்குது. இப்போ ஒரு நாலு நாள் முன்னால் தான் அவனுடைய எக்ஸ் மேனேஜர் சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. ஸோ எல்லாமே ப்ரெஷர் லைஃப்பில், அந்த ப்ரெஷரை வென்ட் அவுட் பண்ணல. அதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு லைஃப்பில் லைஃப் லைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு லைஃப் லைன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒன்று. யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதாவது அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பாலிய ஸ்நேகிதன் அதான் திரும்பி சொல்லணும், பாலிய ஸ்நேகிதன் சொல்கிறோம் இல்லையா, சின்ன வயசுலேருந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர், ஒன்றே ஒன்றா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, உன்னுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நிறையா ப்ராப்ளத்தை நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, இந்த செலிப்ரிட்டி சூசைட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் பர்டன் ஒன்று இருக்குது. அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ செலிபிரிட்டிஸ் அப்படிங்கும்போது தெரிஞ்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் சொல்லிடுறோம். போன வருஷம் சித்தார்த்த ஓனர், ஓனர் அவருக்கு இல்லாத சொத்தா, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆனால் என்ன விற்கணும்னு நினச்சார் விற்க முடியல, அதனால் வெளியில் கடன் வாங்கிட்டார், அவனுக்கு பதில் சொல்ல நம்ம முடியாது. இது ஹானர் சூசைன்னு ஒரு ஒன்று வருமா, ஒரு ஹானர் சூசைன்னு ஒன்று உண்டு ஜப்பான்லலாம். இது ஹானர் சூசைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜப்பானில் உன்னை அவமரியாதைப்படுத்திப்பான் மாதிரி கோர்ட்டில் ஏதாவது தீர்ப்பு கொடுத்துட்டாங்கனாலோ நீங்கள் உங்கள் மரியாதை குறைஞ்சிச்சுனாலும் சூசைட் பண்ணிடுவாங்க.
ஜப்பான்ல அந்த மாதிரி இது ஹானர் சூசைட் மாதிரி வரும் எப்படினா மக்களுக்கு பதில் சொல்ல முடியல ஷேர் விக்கல இருக்கு சொத்து ஆனா விக்க முடியல அவர் நினைச்சிருந்தானா என்ன பண்ணிரலாம் அவங்க மாமலார் பெரிய ஆளு பெரிய politician அவருக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருந்தது யாரோ ஒருத்தர் ப்ராப்பரா நீங்க போய் டவுன் டு எர்த் உட்கார்ந்து பேசினோம்னா நிச்சயமா சால்வ் பண்ணிருப்பாங்க அத கேக்க அவருடைய ஈகோ இடம் கொடுக்கல ஹெல்ப் சீக்கிங் முதல்ல எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு ஒரு மென்டர் வெச்சுக்கணும் ஏதாவது குருஜி அப்படினு நாம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மென்டர் வர்த்தா யாரா இருந்தாங்கன்னா மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம பாத்துக்கலாம் இந்த மென்டர்ஷிப் ஒன்று வேணும் கைடுன்னு ஒருத்தர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ்னு வேணும் குடும்பம் வேணும் குடும்பம் குடும்பத்தோட ஒன்றிணைந்து இருந்தால் நிச்சயமாக இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு 15லேருந்து 30 வயசுக்குள்ளவங்க நிறைய பேர் இந்த சூசைட் அட்டம் பண்ணுறாங்கன்னீங்க இப்போ மேரேஜ் லைஃப் அதில் வந்து நிறைய பேர் இந்த த்ரெட்னிங்லாம் பண்ணுறாங்கல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நீ அதாவது நீ இல்லைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி தான் லவ் பண்ணுவாங்க நீ இல்லாட்டி நான் இறந்துடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி லவ் பண்ணுவாங்க ஒன் அந்த கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் உன் கூட வாழ்றதுக்கு நான் இறந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருதுல்ல அது எப்படி டாக்டர் அது நிறைய விதமான சுச்சுவேஷன் மேரேஜும் இதுங்கிறது அந்த அந்த காலத்தில் இப்போ சொல்லுவாங்க கல்யாணம் சொர்க்கத்தில் இருக்கேன் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு இப்போ எங்கே நகரத்தை நிச்சயிக்கப்படுகிறதா சொர்க்கத்தை நிச்சயிக்கப்படுகிறதான்னு தெரியல இப்போ இப்போ நிறைய பேர் நகரத்தில் நரகத்தில் தான் இருக்கேங்கிற மாதிரி ஒவ்வொரு மேரேஜ் அதான் இப்போ மாற்றிடணும் கல்யாணம் வந்து நரகத்தில் நிச்சயப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நிறைய யங் கப்புள்ஸ் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லை அது மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் சார் அப்படின்ட்டு அவரை கேட்டால் என்ன சார் பேசுறதுங்கிறாரு எல்லாம் 5 வருஷம் லவ் பண்ணி பேசியாச்சு இனிமேல் என்ன சார் பேசுறது அப்படின்றாங்க அதனால தான் ரொம்ப பேசுறாதீங்க பார்க்க லவ் பண்ணும்போது நான் சொல்லுவேன் போர் அடிச்சிடும் திரும்பி என்னதான் பேசுறது அதுக்குள்ள ஒரு காமன் த்ரெட் ஒன்று வேணும் ரெண்டு பேரும் ஒரே பிஸ்னஸில் இருக்காங்களா பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீ ஒரு ஏரியாவில் இருக்க நான் ஒரு ஏரியா நீ டீச்சராக இருக்க நான் இன்ஜினியராக இருக்கேன்னு பண்ணலாம் த்ரெட் என்ன இருக்குது காமன் த்ரெட் ஒன்றுமே இல்லை அடுத்து குழந்தைங்க வந்தால் தான் காமன் த்ரெட்னு ஒன்று வரும் அதுக்குள்ளேயே நான் பேசு டைம் கொடு டைம் கொடு டைம் கொடுனு எல்லாமே அப்பாயின்மெண்ட் கேட்டால் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது டைம் இல்லை அந்த மாதிரி ப்ரெஷர்னால தான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை இது இந்த மாதிரி சொல்லிட்டு டவுரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சட்டம் பெண்களுக்கு சமம் அதிகமான கன்செஷன் கொடுத்துருச்சு இப்போ மாட்டிக்கிட்டது யாருனா ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு தெரியாது ஒரு அசோசியேஷன் இருக்கு ஹராஸ்டு ஹஸ்பண்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்கு கேட்கல கேட்கல இதெல்லாம் காலில் கேட்கல அதுக்கு அசோசியம் வச்சிருக்காங்க அப்ப எந்த அளவு மக்கள் டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியும் ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு நான் அதான் சொல் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுல இப்ப பெண்கள் நீங்க சொல்ற மாதிரி அம்மா கிட்டயோ மாமியார் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ டக்குன்னு டு பி ஓப்பன் ஹார்ட்டடா ஏதாவது சொல்லிடுவாங்க இதான் விஷயம் அதனாலதான் டிப்ரெஸ்டா இருக்கேங்கிறத கூட சொல்லிடுவாங்க பட் ஆண்கள் ரொம்ப மூடி டைப்ல ரொம்ப ரிசர்வ் டைப் அவங்க எப்படி அதை அப்படி உள்ள வச்சு 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 அதான் பர்ஸ்ட் ஆகுறதா இதுல வந்து இந்த மேரேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண்கள் அட்டம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சூசைடில் என்ன வித்தியாசம்னா பெண்களோட சூசைட் அட்டெம்ப்ட் ஜாஸ்தி ஆனால் தப்பிச்சிருவாங்க ஆமாம் ஜென்ஸில் சூசைட் ஜாஸ்தி இதுதான் முதல்ல இது மெஜாரிட்டி என்னென்னு பார்த்தா சூசைட் த்ரெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நீ ஏதாவது ஒன்று பண்ணால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் நான் தூக்கில் தொங்கிடுவேன் இப்படின்னே பயமுறுத்தி புருஷனை பிளாக்மெயில் பண்ணி வைக்கிறாங்க பண்ணாதீங்கப்பா பாவம் புருஷன் நிறைய பேர் ஸோ அதனால் ஹஸ்பண்டுக்கு அர்த்த பயம் வந்துடுது இது பண்ணிப்பாலோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு டிசிஷன் என்ன பண்ணுறான்னா உடனே எப்பயாவது காப்பாற்றி அவங்க அம்மா அப்பா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க காரணம் திரும்பி ஏதாவது பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் தான் மாட்டிக்குவேன் ஆமாம் சரியா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மாமனார் மாமியாரையும் சேர்த்துருவாங்க ஆமாம் வரதட்சணை கூட அதில் வந்து ஒரு ஒரு பேப்பரில் பார்த்தேன் ஒரு லேடி சூசைடில் செத்து போச்சு அதுக்கு ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்ட்டாங்க அதை விட வந்து வரதட்சணை குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு வயசான அப்பா அம்மாவையும் கூப்பிட்டாங்க அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிட்டாங்க வயசானவங்க இந்த அவமானம் நான் எனக்கு வேணுமா அப்படின்ட்டு
ஸோ இது வந்து மீடியா ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் எல்லாம் ப்ரெஷரில் வந்து கனாபனான்னு நிறையா நடக்குது. அது எது ஜஸ்டிஸ்னு தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த சூசைட் த்ரெட்டுங்கிறது தான் இன்றைக்கான ப்ராப்ளம். அதாவது சில பேர் என்னென்னா நான் செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்ல முயற்சி பண்ணுறதே சம்டைம்ஸ் அது வந்து என்ன ஆகும்னா சீரியஸ் ஆகி ஜாஸ்தி. அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த ஆண்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக், கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக தான் இருப்பாங்க. தே டென்ட் டு பி பிரேவ். புரியுதுங்களா, ஒரு நல்ல வித்தியாசம். ஆண்கள் வந்து பெண்கள் வந்து பொசுக்குன்னு எழுதுருவாங்க. அதுதான் நான் கேட்பேன், காவிரியில் எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்துச்சுன்னு கேட்பேன், கொடுத்த அப்படின்னு கேட்பேன், லிட்டர் லிட்டராக கொட்டுது சார் அப்படின்வாங்க. இதுக்கடுத்து நான் எழுதுருவாங்க, எமோஷனல் பர்ஸ் அவுட் பண்ணி காமிச்சிருவாங்க. பட் நம்ம சமுதாயத்தில் ஆண்கள் அழுதா அது வீக்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. இது பொம்பளைப்பா அழுதுட்டு இருக்கோம்னு சொல்கிறோம், ஆனால் ஒன்று ஆண் அழுதா அது வீக்னஸ் நினைக்கிறேன். இப்படியே ஏற்றி விட்டு அவன் எமோஷனை வென்ட் அவுட் பண்ணவே முடியறது இல்லை. எப்பவுமே என்னோட கன்சல்டேஷன் வரும்போது கூட ஒரு ஆண் அழுதான்னா ஐ டேக் லாட் ஆஃப் டைம். பேசும்போது அழுக வரும், அப்போ ஐ டேக் லாட் ஆஃப் டைம் டு அசஸ் மோர் அண்ட் மோர் எவ்வளோ டெப்த்தில் இருக்காங்கன்னு ரொம்ப அசஸ் பண்ணுவேன். ஸோ நிஜமாகவே ஒரு மேன் அழுதான்னா டிப்ரெஷன் மேக்ஸிமம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது அவனோட லிமிட்டுக்கு போய் தாண்டிட்டான்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? ஸோ அந்த எமோஷனை உள்ளேயே வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெளியில் தெரியாமல் நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க தற்கொலைக்கு முன்னாடி அந்த கடிதம் எழுதுவாங்கல்ல, அந்த பழக்கம் எப்படி, அது வந்து மன ரீதியாக இருக்கிறத கொட்டிட்டு செத்துடணும்னு நினைக்கிறதா? அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒன்றாவது அட்டெம்ப்ட் சூசைட் நிறைய பேர் எங்கள்கிட்ட பொழைச்சி வராங்க இல்லையா, அதில் சூசைட் எவ்வளோ சீவியராக இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்கேல்லாம் வச்சுருக்கோம். அதில் சூசைட் இன்டென்ட் ஸ்கேல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், எவ்வளோ தீவிரமாக அவளுக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு என்ன இருக்குது, சான்சஸ் ஆஃப் ரெப்படிஷன் அது இருக்கா அப்படிங்கிறதுக்கும் ஸ்கேல் இருக்குது. திரும்பி அவன் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு. ஆமாம், ஸோ அதெல்லாம் சில அசஸ்மெண்ட்லாம் இருக்கும். அதில் சூசைட் இன்டென்ட்டில் ஒருத்தன் நோர் செய்தி வச்சுருந்தானாலே அது இன்டென்ட் சிவியர்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய சாவுக்கு நான் யாரும் காரணம் இல்லை, என்னோடய படிப்பில் நான் தோற்று போயிட்டேன், அதனால தான் சூசைட் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னோடய சொத்து பிரச்சனை இந்த மாதிரி கடன் இத்தனை பேர் எனக்கு என்கிட்ட ஏமாற்றிட்டாங்க, அதனால தான் சூசைட் பண்ணிட்டேன். அதனால் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையினால சத்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டாங்கன்னா தட் இஸ் அ வேலிட் டாக்குமெண்ட் இன் தி கோர்ட் ஆஃப் லா. ஓகே, அதை வச்சே நீங்கள் வந்து ஒருத்தனை நீங்கள் வந்து பனிஷ் பண்ணிடலாம். நீங்கள் வேறு எந்த எவிடன்ஸும் கேட்க வேண்டாம். அவனோட கையெழுத்து அதுதானா அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அது எழுத்து அவரோட தான் தெரிஞ்சதுன்னா நேராக எவிடன்ஸே கிடையாது, நேராக அவன் வந்து பனிஷ்மெண்ட் தான். இது ஒரு பக்கம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த சைக்கலாஜிக்கல் ஆட்டாப்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கல் ஆட்டாப்சி தான் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பார்க்குறது என்னென்னா சைக்கலாஜிக்கல் ஆட்டாப்சின்னு பார்ப்போம். புதுசாக வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அப்படின்னா எந்த கண்டிஷனில் எப்படி இறந்தார், அப்போ மனநிலைமை எப்படி இருந்தது, அந்த ஈவெண்ட்ஸ் செத்து போதுமா என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணார், ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் ஒருத்தருடைய காரணம் ஒருத்தருடைய உண்மையான காரணம் தெரியறதுக்கு ஒரு சான்ஸ். 100% ஒருத்தரோட எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதில் இந்த சூசைட் நோட்டு இதெல்லாம் நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது பேர் சைக்கலாஜிக்கல் ஆட்டாப்சி. அதுதான் சூசைடாலஜின்னு ஒரு டாபிக், பெரிய ஏரியா சூசைடாலஜிங்கிறதே அப்படின்னு ஒரு எங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம், வாழ்ந்து தானே பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூசைட் பண்றவங்க இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம ஆத்மா மருத்துவமனையில என்ன மாதிரியான தீர்வுகள், ட்ரீட்மெண்ட், சைக்கலாஜிக்கலா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதாவது நாங்களுடைய இது தாரக மந்திரமே மனநலம் காப்போம் மனிதநேயம் வளர்ப்போம், அதான் பேசிக். முதல்ல மனநலம் காக்கணும் சரிங்களா. மனநலம் காக்கிறதுக்கு நம்ம உள்ள வழிமுறைகளாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே மக்களுடைய மனநிலை இம்ப்ரூவ் ஆகும், தன்னம்பிக்கை இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு முதல்ல இப்போது 2-3 ஏரியா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கம்யூனிட்டி அவேர்னஸ், ஸ்ட்ரெஸ் அவேர்னஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாததுனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒருத்தன் என்னோட கண்டிஷனை மீறி நம்மளோட சக்திக்கு மீறி போயிடுச்சுங்க போது தான் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு நினைக்கும் போது தான் தற்கொலை பண்ணிக்கிறோம். இப்படி தான் ஒரு பாத்வேன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாத்வே ஆசை, அதுக்கடுத்து ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, முடியல, பிரேக் டவுன் ஆகிறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கு.
நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளியர் திரும்பி திரும்பி இப்போ ஒரு நேயர் கேட்டார் இல்லையா, நான் ஒரு சைன் பண்ணும்போது கரெக்டாக நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா தடங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கும். அதான் இதில் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, போர்க்களம் தான் எடுத்தோடனே எல்லாம் டக்கு டக்குன்னு ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குத்து கித்தெல்லாம் வாங்கி எல்லாம் அப்புறம் தான் நீ ஜெயிக்க முடியும். அந்த குத்து வாங்குறது நம்ம மக்களுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹவு டு லிவ், ஹவு டு கோப் அப் வித் டிஃபீட், லாஸ், டெத், இதெல்லாம் தான் நம்ம கோப்பிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோப்பிங் ஸ்கில்ஸை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதான் நிறைய நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். ஒன்று அதுக்கு அடுத்தது இப்போ வந்து மைண்ட் கிளப் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிக்க போகிறோம் பிளான். ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் மைண்ட் கிளப் அப்படின்னு, அதாவது நிறையா ரோட்டரி கிளப்பு, ரெட் ரிப்பன், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மைண்டு கிளப்னு ஒன்று எல்லா காலேஜஸ்லேயும் நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டு, அது வாலண்டியர்ஸாக பண்ணுறது, அவங்களே பண்ணிக்கிறது, அது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ இது பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அது வந்ததுனாலே இந்த 15 யூத் தானே ப்ராப்ளம் நான் சொன்னேன்ல, அவங்களை ஏதாவது ப்ராப்ளம் அந்த கிளப்பில் வந்து பேச வேண்டியது, அதுக்குள்ள சொல்யூஷன் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ ரீச் பண்ணணும் மக்கள்கிட்ட, வி ஹவ் டு ரீச் தி பீப்புள். அதாவது அவங்களாம் வரமாட்டாங்க, எனக்கு தற்கொலை என்ன இருக்குன்னு யாரும் நிறைய பேர் வரமாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நாம் தான் ஏன்டா டல்லாக இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி வச்சுங்க. ஸோ அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். உன் ஃப்ரெண்ட்ஸை நீ காப்பாற்றுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தா 100 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா அது 1000 பேருக்கு போய் சேரும். ஒருத்தன் 10 பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கப்பா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூயிசைட் அவேர்னஸ் ப்ரிவென்ஷன் இதுக்காக ஒரு ஹாட்லைன் வச்சுருக்கோம், 9844221211 சொல்லிட்டு. அது மீடியா இது எல்லாத்துலேயும் பப்ளிசைஸ் பண்ணுறோம், அதை நிறையா மார்க்கெட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் வேறு மார்க்கெட்டிங் இல்லை, ஏன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு ரீச் ஆகணும் இல்லையா, ஏதோ ஒரு நம்பர் வேணும் அப்படின்னாக்கா அதனால் நிறைய பேர் எங்கள்கிட்ட வராங்க, நிறையா வராங்க. அதிலேருந்து வர்றதை நம்ம முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், அது முடியாத விஷயத்துக்கு டாக்டர்கிட்ட நேராக வந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அதை தவிர நாங்கள் வந்து 24/7 டாக்டர்ஸ் அவைலபிள், 24 மணி நேரம் டாக்டர் அவைலபிள் இருக்க, சைக்காட்ரிஸ்ட் கூடிய ஒரே ஹாஸ்பிட்டல் இல்லை ஆத்மா ஹாஸ்பிட்டல் தான். ஸோ என் நேரமும் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குனா எங்கள்கிட்ட வரலாம். ஸோ அந்த ஒரு ரீச் அவைலபிலிட்டி கொடுக்குறோம். தீஸ் ஆர் தி வேஸ். அண்ட் அவர் சக்ஸஸ் இஸ் ட்ரீட்டிங் டிப்ரெஷன். நான் எங்கள் டாக்டர்ஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன் டிப்ரெஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணப்பா, வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ட்ரீட் டிப்ரெஷன், இட் இஸ் க்யூரபுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மக்களுக்கு வலிமையாக நாங்கள் சொல்லுவோம். வந்தவங்க எல்லாமே டிப்ரெஷன் இருக்கா குணப்படுத்திடுறோம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கு அடுத்தது என்னென்னா முக்கியமாக தற்கொலை வந்து ஒரு தடுக்கப்பட வேண்டிய நோய். எப்படி வந்து மஞ்சகாமாலையை தடுக்கணும், ஹெப்படைட்டிஸை தடுக்கணும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தற்கொலையும் தடுக்க வேணும், இருக்கக்கூடாது. தற்கொலை இல்லாத உலகம்தான் வேணும்னு நாங்கள் நம்மளோட பிளான். அதுக்கு வந்து இது வந்து ஒரு தனி மனிதனோட நோய் அல்ல, இது ஒரு மனிதனுடைய கஷ்டம், சமுதாயத்தின் கஷ்டம், குடும்பத்தின் கஷ்டம், இது எல்லாருமே தான் பொறுப்பு. ஒருத்தர் சூயிசைட் பண்ணிட்டான்னா அந்த ஃபேமிலியும் தான் பொறுப்பு, அந்த சமுதாயம் தான் பொறுப்பு. இந்த பப்ஜியில் நீங்கள் சூயிசைட் பண்ணி செத்து போகலான்னு சொன்னீங்க இல்லையா, யார் கொண்டு வந்தது? விஞ்ஞானம் தானே கொண்டு வந்தது, அது பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா, அது கொண்டு வரணும். அந்த ஃபோனை யார் கொடுத்தது? ஃபேமிலி. அப்போ ஃபேமிலியும் தான் பொறுப்பு. ஸோ எவ்ரிபடி ஆர் ஈக்குவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்வோம், எல்லாருமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியம். ஸோ அந்த லைனில் நம்ம வந்து நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த தற்கொலையை வந்து நம்ம தடுக்கலாம். ஒன்றும் அதாவது இப்போ என்ன முதல் ஆசை, நம்ம பெரிய பேராசை பட முடியாது, முதல் ஆசை தற்கொலை இல்லா திருச்சியை உருவாக்குவோம் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது மற்ற ஊருக்கெல்லாம் மாடலாக போய் அது நிறைய பேருக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நிச்சயமாக வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிறதுல கேஆர்கே சார் வந்து ரொம்பவே தெளிவாக ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா தற்கொலை இல்லாத திருச்சியை நாங்கள் உருவாக்க முயற்சி பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா இன்றைக்கி இந்த வாழ நினைத்தால் வாழலாம் நிகழ்ச்சியை நம்மளுடைய மனதோட ஆத்மாவில் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற அந்த ஆட்டோகிராஃபில் சொன்னாங்க, அதாவது ஒளி தாங்கும் கற்கள் தானே, சாரி வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் வலியை தாங்கிக்கிற ஒரு பக்கம் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா
ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, லைஃப்ல தோத்துட்டா எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நடக்கணும், ரோட்ல வடிக்க விழுந்துட்டா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிடணும், என்ன டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. லைஃப்ல தோத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்மள திரும்பி பாக்குற மாதிரி, நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு கெத்தா லைஃபை வாழணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் நோட் வேணும். ஒரு உயிர் ஒரு இந்த மண்ணுக்கு வந்து பிறக்கும் போது, அந்த குழந்தைய கையில ஏந்தும் போது, ஒரு ஃபேமிலியில இவ்வளோ சந்தோஷப்படுறோம், அந்த அம்மாவா இருக்கட்டும், அந்த குழந்தைய வாங்கும் போது அந்த அப்பாவா இருக்கட்டும், ஒரு உயிர் பிறக்கும் போது இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு குழந்தை பிறப்ப வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அதே உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த உயிர் போறதுக்கு அந்த குடும்பமும் அந்த சமுதாயமும் தான் அடிப்படை காரணமா இருக்கு. ஸோ தோள் கொடுக்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை அந்த உயிருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனித உயிர்ங்கிறது ரொம்ப விலை மதிப்பில்லாதது. சாதாரண எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைத்தனமான காரியங்களுக்காக அதில் போய் நீங்கள் டெஸ்டிங்லாம் பண்ணி தயவு செஞ்சு உங்களுடைய உயிரை மாச்சிக்காதீங்க. இந்தியாங்கிறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கோயில்களும் குடும்பங்களும் நிறைய இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில், ஈவன் தமிழகத்தில் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் நம்ம எல்லாம் விட்டுட்டு, தற்கொலை இல்லாத திருச்சியை மட்டும் இல்லை, தற்கொலை இல்லாத இந்தியாவே உருவாகணும் அப்படிங்கிறது தான் இந்த வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிற நிகழ்ச்சி மூலமாக நேர்களாகிய உங்கள் எல்லார்கிட்டையும் ஆத்மா மருத்துவமனையோட தலைமை மனநல மருத்துவர் டாக்டர் கேஆர்கே சாரும் அஸ் ஆங்கரா நதியா ஆகிய நான் பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம். ஸோ லைஃபை உங்களை விட உங்கள் லைஃபை யாருனாலே சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃபை சந்தோஷமாக வாழுங்க, வாழ நினைத்தால் வாழலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.